நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதே நம்மளோட சித்து டாக்கீஸ்ல. இன்னைக்கு நம்ம கார் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். உங்க வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நிறைய கார்ஸ் வீடியோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் உங்களுக்கு கிக் ஆகிற மாதிரி நிறைய கார் இருக்கும். ஸோ அந்த கார்ஸை பார்த்து பாருங்கள். ஓகேவா உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அவங்கக்கிட்ட பேசுங்க. ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தர சொல்லுங்கள், அவங்களும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க. ஸோ அப்படி இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும்னா அதுக்கு நான் ஏதாவது ஒரு டீலர்கிட்ட வீடியோ பண்ணல. அதுக்கு நான் வந்துருக்கூடிய இடம் வந்து ஆர்பிஆர் கார்ஸ். எங்கே வந்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா தட்டாஞ்சாவடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ள தான் இந்த இடம் லொக்கேட் ஆகுது. நிறையா கார் இருக்குது. ஒவ்வொரு காரை நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன கார் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நிசான் டெரேனோ. இது பார்த்திங்கன்னா வந்து 14,000 கிலோமீட்டர் கிட்டே போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் தான். 2017 டீசல் வண்டி, இன்சூரன்ஸ் இல்லை. ஸோ நிசான் டெரேனோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 140,000 கிலோமீட்டர் கிட்டே போயிது. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான். இயர் பார்த்தீங்கன்னா 2017 டீசல் வண்டி, இன்சூரன்ஸ் இல்லை. இப்போதைக்கு போட்டு தர சொல்கிறேன் நான். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 50,000 கிட்டே கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா அப்படியே இந்த பக்கம் திரும்புங்க. ஸோ அப்படியே ஒரு காரை ஃபுல் வியூ பார்த்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்குறீங்கன்னா PY01 BJ6310. ஸோ ஃபோர்டு ஃபியாகோ. ஓகேவா மாடல் பார்த்தீங்கன்னா 2011. ரெண்டு ஓனர் கண்டிஷன் ஆயிடுச்சு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 140,000 கிட்ட கிலோமீட்டர் போயிருக்குது. 140,000 கிலோமீட்டர் போயிது. இன்சூரன்ஸ் இல்லை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா அப்படியே காரை சுற்றி முற்றி காட்டுங்க. 2015 சிங்கிள் ஓனரு ஜெட்டா ஹோல்சோகனில். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 170 இருக்குது. கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்களா 1.95 கோட் பண்ணி 5.95 கோட் பண்ணிக்கிறாங்க. வாங்க வந்தோன்னா நெகஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். அப்படியா? நம்ம உள்ளே என்னென்ன இருக்கும் இந்த காருக்குள்ள? உள்ளே எல்லாமே டாப்இன் மாடல் இது. உள்ள க்ரூஸ் கண்ட்ரோலு, சீட்டில் கூட ஏசி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த காரில் இருக்குது. எல்லாமே உள்ள இன்டீரியர்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். அப்படியே அலாவிலே எல்லாமே தான் இருக்கும். ஓகே அப்படியே கார் ஒரு சுற்றி முற்றி பாருங்க நீங்க. அடுத்த கார் இது நான் ரெட் கலரில் இருக்குது. அந்த காரு இது ஒரு 10 பேர் வண்டி, டூரிஸ்ட் போகிறதுக்கு நல்ல வண்டி. இதனோட மாடல் பார்த்தீங்கன்னா 2016. 100,000 ஓடிக்குது கிலோமீட்ரு. இன்சூரன்ஸ்லாம் இருக்குது. இப்போ கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 5.50. ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த கார். 10 பேர் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். மைலேஜ் அதேமாரி 17 தூரம். ஒரு லக்ஸரியான வண்டி. உள்ள சீட்டு கவரு, இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். வாங்க நெக்ஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். டயர்லாம் ஒரு 50% இருக்குது. 50% இருக்குதா? ஆமாம். அது ஸ்கார்பியோலாம் எப்படி? ரெண்டு ஸ்கார்பியோ நிற்கிது இல்லை மகேந்திராவில். ஆமாம். எப்படி மகேந்திரா அது இப்போ தம்பி போகிறாருல, இப்போ மகேந்திரா ஃபாலோ பண்ணிக்கிறே. 2010 மாடலு ஸ்கார்பியோ, டாப்இன் மாடலு, வாய்ஸ் மெயிலெலாம் வந்துடும் அதில் வந்து. சிங்கிள் ஓனரு, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது, டீசல் வேரண்டி. அது மைலேஜி நல்லா 12-13 தரும். இயர் என்ன இயரு? 2010. கிலோமீட்ரு? கிலோமீட்ரு வந்து 141,000 ஓடிக்குது. மகேந்திரா ஸ்கார்பியோவா? ஆமாம். சிங்கிள் ஓனரு. எத்தனை ஓனராக இருக்குது? சிங்கிள் ஓனர் தான் இருக்குது. கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 4,00,000 கோட் பண்ணிக்கிறாங்க. கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க. இது மேனுவல் தானே? இது மேனுவல் தான். ஆனால் இதுக்கு வந்து ஃபைனான்ஸ் கிடைக்காது. ஃபுல் நெட் கேஷ் வந்தால் தான் நம்ம எடுக்க முடியாது வந்து. ஓகே. இது என்ன கலர்? அது கிரே கலர். கிரே இல்லை, இப்போ ஒரு மாதிரி லைட் லைட். ஆமாம், கிரீன். எடுத்து பின்னாடி ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஒரு மகேந்திரா ஸ்கார்பியோ இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்கு? ஆட்டோமேட்டிக். அது மாடல் வந்து 2014. தேர்ட் ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 120,000 ஓடிக்குது. இன்சூரன்ஸ் இல்லை. இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். டீசல் வேரண்டி. அது இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸு. இதுக்கு ஃபைனான்ஸ்லாம் எல்லாம் கிடைக்கும். வாங்க ஃபைனான்ஸ் போட்டு தரோம். ஓகே ஃபைனான்ஸ் பண்ணிக்க தர்றீங்க? ஃபைனான்ஸ் கொடுத்துருவோம். எவ்வளோ கட்டினா ஆர்பிஆரில் கார் எடுக்கலாம்? 50,000 கட்டினாலே எடுத்துடலாம். 50,000 அவங்கவுங்க ப்ரூஃப் எப்படி, சிவில் பொறுத்து எல்லாமே எப்படி நல்லா இருந்ததுன்னா எல்லாமே பார்த்து நம்ம பண்ணி தந்துடுவோம் எல்லாமே. ஓகே.